ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லட்சு வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம மழை நல்லா வந்து அடி அடி அடித்து மழை இப்போ தான் விட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபியூ டேஸ் இன் மை லைஃப் வ்ளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கடகடன் சமையல் முடிச்சுட்டு ஒரு ஷாப் ஓப்பனிங்காக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், வறுவல், வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி பாசிப்பருப்பு போட்டு பொரியல். ஸோ இதை பண்ணிகிட்ருக்கேன். சைடில் வந்து நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சாமை பருப்பு சாதத்துக்காக குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் எம்இ எம்இ என குதிரவாளி தயிர் சாதம். அன்றைக்கி வந்து ஃபேம் பஜார் ஷாப் ஓப்பனிங் இருந்தது. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்பிட்டுருந்தோம். அந்த கிளிப்பிங் தான் இது. நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ அதோடய வீடியோ நான் ஃபுல் வீடியோ லச்சூஸ் லைஃப் ஸ்டைலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் இந்த சாரீ பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த கிளிப்பிங் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் ஹேர் கேர் டிப்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் நான் போட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய லாங் ஹேர் இருக்கணும், ஹேர் ஃபாலோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல டயட் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து தலை வாரும்போதும் சரி, ஒரு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதும் சரி, பொறுமையாக சிக்கன் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி மேலேருந்து கீழே வந்து உடனே இப்படி எடுக்காமல், ஸோ இங்கே வந்து இங்கே சிக்கு இருக்கா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருப்பியும் இங்கே சிக்கு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அடிபாகும், ஃபஸ்ட்டு அதை வந்து நல்ல சிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கீழேருந்து மேலே போனால் கூட அது கூட சூப்பர் டிப். இந்த டிப் நான் வந்து இன்னைக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட வந்து நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஹேர் தான் எனக்கு. ஸோ டுவெல்த்லாம் படிக்கும்போதுலாம் எனக்கு ஹேர் வந்து ரொம்ப கீழே இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் தான் நான் கண்டிப்பாக செக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், காலேஜ் டேஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ அந்த இந்த டிப் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது. இன்னும் கூட திக்காக இருக்கும், இதை விட டபுள் ஆஃப் த அமௌண்ட் இருக்கும். இப்போயாவது வந்து ரொம்ப ஒரு ரெண்டு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ஃபாலோ ஆயிடுச்சு. பட் இந்த டிப் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கீழேருந்து மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரிலீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் கலர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் போடலாம் அப்படின்ட்டு, பட் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கட் பண்ணிவிட்டேன். பட் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சாரீ நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. இந்த சாரீ வந்து போத்திஸ் ட்ரெடிஷ்னலில் வாங்கினது, ஆல்ரெடி நான் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி சிம்லர் டைப் வந்து ஃபேம் பஜார்லேயும் இருக்குது, இன்னும் கூட நல்லா வந்து பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் இருக்குது. இது வந்து ஹேர் ஆக்சசரி, இது மஸ்டர்ட் கலருக்கு கோல்டன் கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃப்ளவர் ஆக்சசரி ஆட் பண்ணியிருந்தேன். சாரியோட ஃபுல் லுக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் காமிக்கிறேன். சாரி வந்து ரொம்ப செட்டிலான சாரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் சூப்பரான கலர்ஸ் கூட இருக்குது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மேக்கவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒரு நாலே நாலு ப்ராடக்ட். ஸோ நியூட்ரிஷன் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ப்ளூ ஹெவன் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். பிபி க்ரீம் வந்து ஃப்ரம் எலிகர்ல் இருந்து, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பவுடர் கூட யூஸ் பண்ணலை, ஏன்னா இப்போது இந்த வின்டர் சீசனுக்கு பவுடர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ எப்படி வேர்த்து கொட்டாது அப்படின்றதுனால தட்ஸ் இட். அதோட ஐலைனர் கூட போடல, ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். மஸ்காரா கூட யூஸ் பண்ணல. ஃபேசஸ் கனடாலேருந்து நான் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேசஸ் கனடா காஜல் வந்து நல்ல ஒரு 20 hours ஆனாலும் ஸ்மச் ஃப்ரீயாக இருக்கும் ஓரளவு. இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்குது. அவங்களோட ஷாப் அட்ரஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுவாங்க அவங்க, அவங்களோட நாத்தனார் இவங்க. ஸோ இவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ அந்த ஷாப் ஓப்பனிங் வந்து பிம்பாவும் வந்திருந்தாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரி உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
பொரி உருண்டை வந்து நெல் பொரியில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நெய்யப்பம். ஸோ என்னோடய ரொம்ப ஃபேவரட், பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கு வந்து நெய்யப்பம் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் பாகு காய்ச்சிட்டு லைட்டாக வந்து ரொம்ப பாகுலாம் இல்லாமல் நல்லா காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பியே நம்ம பாகு எடுக்கிறேன், ஏன்னா மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னுட்டு. இன்னொரு பாத்திரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பாகுலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து வெல்லம் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஆற வைக்க போகிறேன், ஏன்னா அது வந்து நெய்யப்பம்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அங்கே பிம்பம் மீட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ஸில் தான், ஏன்னா முன்னாடி நாள் நைட் தான் தெரியும் இந்த மாதிரி அவங்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எதிர்ச்சியாக நடந்தது தான், பிளானிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க கூட கொலாப் பண்ணுறீங்களா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கோஇன்சிடென்ஸில் நடந்தது தான், ஏன்னா அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நம்மளும் போகணும், நாங்கள் ப்ளாக் எடுத்து முடிக்கும் போது அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட் தான், மற்றபடி வேறணும் இல்லை. அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து நான் பாகு எடுத்துட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் பொரி உருண்டைக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வரணும். நம்ம தட்டில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு எம்டி பிளேட்டில் வந்து நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா இப்படி சத்தம் வரணும். நெய் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக வந்து அரிசி பொரி நிறைய பொரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நெல் பொரின்னு சொன்னாங்க. இது வந்து நான் ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணல, மீடியமாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வாசலில் இப்போ ரீசெண்டாக வந்து வாசலில் அந்த டைல்ஸ்லாம் மாற்றணும் இல்லையா, அங்கே தான் ரொம்ப சின்னதாக எனக்கு தெரிஞ்ச பேசிக் ரங்கோலி வந்து போட்டுட்டு இருந்தேன். அண்டு நம்மளோட அந்த பூஜை ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம், நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து வளர்க்கிட்டு, ஸோ இது வந்து நான் பிஃபோரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம செய்யும் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 6 மணிக்கு வந்து பரணி தீபம் ஏற்றும் போது நம்மளும் விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை மட்டும் நான் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக செய்வேன், ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் அது செய்கிறதுக்கு. அது ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக பண்ணுவேன் இந்த வேலையை. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த வேலையை ரொம்ப பொறுமையாக செய்யறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், ஏன்னா கண்டிப்பாக அன்றைக்கி செய்யணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் பிஃபோர் டேவே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம வேலையை முடிக்கலாம். இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன் மட்டும் இல்லை, எல்லா பூஜை நாட்களுக்குமே முன்னாடி நாளே வந்து இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நெய் அப்பத்துக்காக 1.5 கப் வந்து பச்சரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். இது ஊற போட்டு நியர்லி 3 ஹவர்ஸ் ஆக போகுது. ஸோ கரெக்டாக தண்ணியெலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு பச்சரிசி வந்து அரைக்க போகிறேன். நல்லா வந்து ஒரு மாதிரி பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் இதுலேயே வந்து வெள்ளைப்பாகு, நான் வந்து தண்ணிக்கு பதிலாக வெள்ளைப்பாகு தான் சேர்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி ஏலக்காய் இது நல்லா வந்து ஒரு ஒரு பல்ஸ் எடுத்துக்கலாம், 1-2 பல்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து வாழைப்பழம் கூட ஆட் பண்ண போகிறேன், அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, எனக்கு கிடைச்சது கொஞ்சம் பழம் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் நல்ல பழமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பல்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து திருப்பியும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அந்த மாவில் வந்து நல்ல நெய்யில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்ப்பேன். எள்ளு வந்து பிடிச்சவங்க சேர்க்கலாம், இல்லைனா கூட சேர்க்க வேணாம், சில பேர் சேர்க்க மாட்டாங்க. பட் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த நெய் தேங்காய் இருக்கு இல்லையா நெய்யில் வறுத்துக்கலாம், அதை சேர்த்துட்டு இது ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours கழித்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நெய்யப்பம் வந்து நான் பார்த்தீங்கன்னா குழிப்பணியார சட்டியில் பண்ணியிருக்கேன். ஸோ லச்சூஸ் லைஃப் ஸ்டைல நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கடாயில் தனியாக வந்து கொஞ்சம் நல்லா பெரிய அப்பமாக வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, டீப் ஃப்ரைல வந்து இது மாதிரி பண்ணுறது. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அங்கே பண்ணி முடிச்சுட்டு தான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனோம். ஏன்னா அங்கே கிச்சன் ஃபுல்லாக இன்னும் ரெடி ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னும் டைம் எடுக்கும், எவ்வளோ நாள் ஆக போதோ தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ இது அங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறமா அதுவே தானாக எழும்பி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னா சூப்பராக வந்து மேலே எழும்பி வந்துடும். அந்த அப்பம் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நெய்யில் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு வந்து நம்ம ஆயிலில் தான் ரெடி பண்ணேன், நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலில் தான். இப்போ நெய்யில் அந்த தாளிச்சு கொட்டுறோம்லையா தேங்காய், அதிலே நெய் ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அண்டு பின்னாடி வந்து ஒரு வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி வந்து ஆப்போசிட் வால்லையும் இருக்கும். நான் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் வீடியோ போடும்போது நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்டு அன்றைக்கி வந்து கட்டியிருந்த சாரி இது தான். இது வந்து எங்கள் அம்மாவோட சாரி. கரெக்டாக ஒருத்தவங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க, இந்த சாரி ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷேர் கட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்த சாரி. என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்த சாரி. ஸோ எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி. ஸோ ஒரு டிசைனர் ப்ளவுஸ் அதுக்கு எனக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டினேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு லுக் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃபுல் ஓவர் வியூ. நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு கூட காமிக்கிறேன், சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி படியிலையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து விளக்கு எடுத்து வச்சுருக்கோம். என்னோடய சன் தான் வந்து ரெடி பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் வைக்கல, ஒரு பக்கம்தான் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து இறங்குறது இது கொஞ்சம் ரொம்ப ப்ராடான படிக்கட்டலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றால ஒரு பக்கம் ஃபுல்லாக வச்சுருந்தோம். அப்புறம் வாசலில் ரங்கோலி போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து ரெடி பண்ணது. அதுக்குள்ளே பவ்யா போயிட்டு எல்லாமே அட்டகாசெல்லாம் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவோட அண்ட் என்னோடய ஃபேவரட் சாரீ. ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட இந்த சாரீ நான் சுட்டுட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கட்டினப்போ ஒரு பிளெயின் ப்ளவுஸ் தான் இருந்தது. ஸோ இந்த தடவை ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், அது சூப்பராக மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நல்ல நெல் பொரி எல்லாமே சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்வீட் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். மற்றபடி வந்து செம்ம கிரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுக்கு டயட் ரெசிபீஸ்லாம் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். டேக் கேர். அண்ட் நான் இப்போ பொறி முன்னாடியே ஃபுல் கட்டு கட்ட போகிறேன். ஸோ என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதுனால. ஓகே, பை பை.